புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பொங்கலை ஒட்டி தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் புகழ்பெற்ற மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை தொடங்கியது. மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர் உறுதிமொழி வாசிக்க மாடுபிடி வீரர்கள் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். மஞ்சள் மலை ஆற்று மைதான திடலில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் 1000க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றுள்ளன. வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் உற்சாகமாக பாய்ந்து சென்று மடக்கி வருகின்றனர். இதற்கிடையே திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள சூரியூரில் மாட்டுப்பொங்கல் விழாவை ஒட்டி இன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் போட்டியை தொடங்கி வைத்தார். இதனிடையே பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்ற வீரர் ஒருவர் மாடு மூட்டி மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சூரியூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் பார்வையாளர் ஒருவர் மாடு மூட்டி பலியானார்.